மூன்று வயது குழந்தைகள் ஒன்றா இரண்டா சாவுகிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்ற தாய்மார்களே தங்களுடைய கேரங்களிலே தூக்கி கொண்டு வீதியிலே ஓடுகின்ற காட்சிகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. என்ன காரணம்? அன்பில்லாத நன்மை காரணம். அசோகன் கலிங்க போர்க்களத்திலே கடுமையான போர் செய்து பல ஆயிரம் கலைஞர்களை கொண்டு குவித்தாலும் அவனை பாராட்ட யாரும் வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்திலே அவன் வெற்றி சூபியை நாட்டிவிட்டு திரும்பி பார்த்த பொழுது அவன் காலடியிலே ஏராளமான பிணக்குவியல். சிவாஜியினுடைய கண்கள் கோபத்திலே அந்த தளபதியை சீறி பார்க்கிறது. பார்த்து விட்டு சொல்கிறார், நீ என்ன சொல்கிறாய்? யாருடைய பேத்தி? அவுரங்கசீப்பினுடைய பேத்தி. அப்படியா? இது என் தங்கை, உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். தளபதிகளெல்லாம் திகைத்து போய் பார்க்கிறார்கள். பல நாட்களாக சிறையிலே அடைத்து, ஆக்ரா சிறையிலே அடைத்து, பல குடையை தப்பி இந்த மராட்டிய மாமல்லனாக பதிலை சொல்வது என்று கண்கணங்கி பார்க்கிறார்கள். குதிரைக்கு எப்படி கொம்பு முளைக்காதோ, எத்தனை கெட்டு புல்லை போட்டாலும் தொட்டி தொட்டியாக கொள்ளு வைத்தாலும் குதிரைக்கு கொம்பு முளைக்காதோ, அதுபோன்று அன்பில்லாதவனுடைய வாழ்க்கையிலே இன்பமே முளைக்காது. அனைத்து அன்பர்களுக்கும் திருக்குறள் நெஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கம். இன்றைக்கு அன்புடைமை அதிகாரத்திலே மணக்குடவர் முதல் குறளாக சொல்லி, அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று உரையாசிரியர்கள் அதனை முதல் குறளாக சொல்லி, பரிமேலாளர்கள் அதை பின்னாலே கொண்டு வைத்து அது வேறு ஆரோ எட்டோ ஏதோ ஒரு எண்ணிலே வைத்து சொல்ல, இப்படி சொல்லி இருக்கின்ற ஒரு அற்புதமான குறள். அந்த குறளுக்கு அடிநாதம் நேர்மறை சிந்தனையும் எதிர்மறை சிந்தனையும் வள்ளுவன் கையாண்டிருக்கிறான். இந்த குறள் வள்ளுவனுடைய எதிர்மறை சிந்தனையான குறள். நேர்மறை சிந்தனையான குரல் அன்பினுடைய உயர்ந்த நிலையை சொல்வான், அன்பின்படியே உயர்நிலை என்று சொல்வான், உயிர்நிலை என்று சொல்வான். எதிர்மறை சிந்தனையில் சொல்வான், அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை. அற்புதமான வரி. அன்பு அகத்திலே இருக்க வேண்டும், புறத்தில் அல்ல. அன்பு அகத்தில் இருக்க வேண்டும், அது இல்லாத உயிர் வாழ்க்கை. உயிர் வாழ்க்கை பல வகை வாழ்க்கை உண்டு. இல் வாழ்க்கை உண்டு, காதல் வாழ்க்கை உண்டு, குடும்ப வாழ்க்கை உண்டு, துறவு வாழ்க்கை உண்டு. இவன் உயிர் வாழ்க்கை என்று அத்தனை வாழ்க்கையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான் உயிர் வாழ்க்கை. அப்படி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொன்னால், அது வண்பாட்கண் வற்றல் மரம் தளித்தற்று. வண்பாட்கண் வற்றல் மரம் தளித்தற்று என்று சொன்னால், வலிமையான கடுமையான கோடை நிறைந்த ஒரு பாலை நிலத்திலே ஒரு மரம் எப்படி தளித்து நிற்கும், தளித்து நிற்காது. அதை போன்று அன்பில்லாதனுடைய வாழ்க்கையிலே எந்த செழிப்பும் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஆர்வம் இருக்காது, உற்சாகம் இருக்காது, பேருவை இருக்காது, ஆனந்தம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த வற்றல் மரம் கொண்டு இப்போ எடுத்து இருப்பான் என்று சொல்கிறார். எனக்கு பெரிய சிறப்பு பெருமை, திருக்குறளுக்கு உலகறிஞர்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே கிரேக்க சிந்தனையாளன் ஒருவன் சொல்லியிருக்கிறார், அவனுடைய மொழியிலே சொல்லியிருக்கிறார். அந்த ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வந்தது, குதிரைக்கு எப்படி கொம்பு முளைக்காதோ, எத்தனை கெட்டு புல்லை போட்டாலும் தொட்டி தொட்டியாக கொள்ளு வைத்தாலும் குதிரைக்கு கொம்பு முளைக்காதோ, அதுபோன்று அன்பில்லாதவனுடைய வாழ்க்கையிலே இன்பமே முளைக்காது. அதுதான் வற்றல் மரம் தலைத்தற்று என்று ஊமையின் ஆழ்ந்த விளக்கம் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உலக அறிஞர்களெல்லாம் திருக்குறளை பல்வேறு கோணத்திலே பார்க்கிறார்கள். 10 பாடலை இரண்டாக ஒரு அறிஞர் பிரிக்கிறார், நேர்மறை சிந்தனை, எதிர்மறை சிந்தனை என்று. வள்ளுவனுடைய நேர்மறை சிந்தனை, அது புது கவிஞன் சொன்னான், எரிகின்ற மெழுகுவர்த்தியிலே கூட கண்ணீர் துளிகள் என்று. ஏனென்றால் பிறருடைய இருளை நீக்குகிறவா, அந்த மெழுகுத்திரி கண்ணீர் விட்டு அழுதுதான் அந்த இருளை நீக்குகிறது. அவ்வளவு தூரம் இந்த உலகத்தோடு அந்த மெழுகுத்திரி அன்பு கொண்டு இருக்கிறது என்று புது கவிஞன் சொன்னான். அதை போன்றுதான் அந்த நேர்மறை சிந்தனைக்கு எதிர்மறை சிந்தனையாக இந்த கவிதையிலே வற்றல் மரம் தலைத்தற்று என்று சொல்லிச் செல்கிறார். இந்த நேர்மறை எதிர்மறை சிந்தனையை பார்க்கின்ற பொழுது ஒரு அறிஞன் சுட்டி காட்டுகிறான், அதிலே நான் பெரும் பெருமை அடைந்தேன். அவன் வரலாற்றை சுட்டி காட்டுகிறான். இந்தியாவில் எழுந்த பெரிய பேரரசுகளை ஒன்றாக இருக்கின்ற அசோக சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி அசோகனை சுட்டி காட்டுகிறான். 500 ரூபாய் நோட்டிலும் இந்தியாவினுடைய அரசு சின்னமாகவும் அசோக சக்கரம் இருக்கிறது என்று சொல்லி பெருமை பிடித்து விட்டு சொல்கிறான். அவனும் அன்பில்லாத மன்னனாக தான் இருந்தான். வள்ளுவன் அகத்துறுப்பு என்று ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சொல்வான். அகத்துறுப்பாகிய அன்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது புறத்துறுப்பாகிய கை, கண், கால், செவி, வாயெல்லாம் இருந்து என்ன பயன் என்று கேட்பான். ஆக
மனிதனுக்கு அகத்திலே ஒரு உறுப்பு இருக்கிறது, அன்புக்கென்று ஒரு உறுப்பு இருக்கிறது என்று வள்ளுவன் சொல்கிறார். அந்த அகத்துறுப்பு சிலருக்கு வேலை செய்கிறது, சில வேலை சிலவருக்கு வேலை செய்யவில்லை என்று அந்த அரங்கில் சுட்டி காட்டுகிறார். அதுக்குதான் அசோகனை சுட்டி காட்டுகிறார். அசோகன் கலிங்க போர்க்களத்திலே கடுமையான போர் செய்து பல ஆயிரம் கலைஞர்களை கொண்டு குவித்தாலும் அவனை பாராட்ட யாரும் வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்திலே அவன் வெற்றி சூபியை நாட்டிவிட்டு திரும்பி பார்த்த பொழுது அவன் காலடியிலே ஏராளமான பிணக்குவியல். அதிலே ஒரு பெண் ஓடி வந்து கேட்கிறாள், மன்னா, இத்தனை பேரை உயிரை கொண்டீர்களே, இறந்து கிடக்கின்ற என்னுடைய கணவனுடைய உயிரை உங்களால் எழுப்ப முடியுமா? அப்படி இருந்தால் நீங்கள் மாமன்னன் என்றவள் ஆவேசமாக கேட்ட பொழுது அசோகன் தலை குனிந்தான். எழுப்ப முடியாது, ஒரு ஒடிந்த கிளையை கூட என்னாலே ஒட்ட வைக்க முடியாது, நான் இங்கே வந்து மாட்டிக்கொண்டேன் என்று சிந்திக்கிறார். அந்த சிந்தனைக்கு பிறகுதான் அவன் உள்ளத்திலே அன்பு பிறக்கிறது. அன்பின் வெளிப்பாடு தான் அவன் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசு சின்னத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எழுதி சொல்கிறார். இந்த அன்பினுடைய வெளிப்பாடை இன்றைய உலக நிகழ்வுகளிலே பார்க்கின்ற பொழுது கண்களெல்லாம் குளமாகிறது. யூதர்களும் இஸ்லாமியர்களும் வரலாற்றை புரட்டி பார்த்தார்களா? வரலாற்றை படித்து பார்த்தார்களா? வரலாற்றை சிந்தித்து பார்த்தார்களா? அண்ணன் தம்பியாக இருந்துவிட்டு சாதாரண ஒரு நாட்டுக்காக, சாதாரண ஒரு நிலத்துக்காக இத்தனை குத்தும் வெட்டும் குறையும் படையெடுப்பும் ஏவுகணைகளையும் வீசி கொண்டு கிடக்கிறோமே, எவ்வளவு பெரிய கொடிய நிகழ்வுகள்! கண்களெல்லாம் குளமாகிறது. 3 வயது குழந்தைகள் 1-2 சாவுகிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்ற தாய்மார்களே தங்களுடைய கேரங்களிலே தூக்கி கொண்டு வீதியிலே ஓடுகின்ற காட்சிகள் வந்த வண்ணமாக இருக்கிறதே, என்ன காரணம்? அன்பில்லாத தன்மை காரணம். இதை விட பெரிய வேடிக்கை, அந்த பாலஸ்தீனத்திலே மருத்துவமனையிலே 500 பேருக்கு மேல் அவசர பிரிவில் இருக்கிறார்கள். அங்கே மயக்கம் இருந்ததில்லை, ஆபரேஷன் செய்தாக வேண்டும், வெட்டிய சதையை ஒட்ட வைத்தாக வேண்டும், பட்ட காயங்களை கத்தியாக கீறி ஆபரேஷன் செய்தாக வேண்டும். மருத்துவர்களுக்கு மயக்கம் இருந்ததில்லை, இருப்பிலே என்ன செய்தார்கள்? உயிரோடே போட்டு உயிரோடே வைத்து துடிக்க துடிக்க ஆபரேஷன் செய்தார்கள். அந்த வழியெல்லாம் அந்த ஏழை உயிர்கள், அந்த ஏழை பாலஸ்தீனர்கள் நாட்டிற்காகவும் தங்களுடைய சமுதாயத்திற்காகவும் துடிக்க துடிக்க தாங்கி கொண்டார்களே, என்ன கொடுமை, என்ன காரணம்? இதயத்திலே அன்பில்லாத காரணம்தான். இத்தனை கொடுமை மட்டுமல்ல, மயில் கணக்கிலே நிற்கிறார்கள். ஒரு துண்டு ரொட்டிக்காக கீழே படங்கள் காட்சிகள் வந்தவண்ணமாக இருக்கிறது. 200 லாரிகள் அணிவகுத்து நிற்கிறது அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே நுழைவதற்கு. முன்னாலே ஐநா செயலாளர் இந்த வண்டிகளை எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருக்கின்ற தலைவர்களிடம் கேட்டு கெஞ்சி பெற்று அனுமதி பெற்றுதான் அந்த வண்டிகள் உள்ளே செல்கின்ற காட்சியும் பார்க்கிறோம். இதெல்லாம் எதன் விளைவு? இதயத்திலே அன்பில்லா நிலை, அன்பில்லா உயிர் வாழ்க்கை. அன்பில்லாத அந்த உயிர் வாழ்க்கை தான் இன்றைக்கு உலகத்தை நடுங்க வைக்கிறது. ஆகவேதான் சொன்னான், அப்படி அன்பில்லாத உயிர் வாழ்க்கை 10 மாடி 15 மாடியை குண்டு வீசி எரிந்து அப்படியே நிற்கிறதே, என்னுடைய கண்களே இந்த பாலைவனத்தில் நிற்கின்ற அந்த பட்டு போன அந்த மரமாக தான் அந்த காட்சி தெரிந்தது. இதே கருத்தை சின்ன ஸ்கிப் கெய்ட் என்கின்ற உலக வரலாற்று ஆசிரியர் சிவாஜியினுடைய வரலாற்றை இவன் அற்புதமாக சொல்கிறான். எப்படி என்றால், அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை என்று சொல்கிறான். அவன் அதை பாசிட்டிவிலே எடுக்கிறார். அன்பு அகத்திலே இருக்கின்றவனுடைய உயிர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று விளக்குகிறார். அது அற்புதமான விளக்கம். இந்திய சரித்திரத்திலே பல சாம்ராஜ்யங்கள் வந்து மண்மேடாகி போயிருக்கிறது. அதிலே மராட்டிய மாவீரன் சிவாஜி எழுப்பிய அந்த மராட்டிய சாம்ராஜ்யம் இருக்கிறதே, அதிலே நடந்த நிகழ்வை அற்புதமாக சொல்கிறான் உலக வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார். பல்வேறு உலக வரலாற்று ஆசிரியர்கள்லாம் ஒத்துக்கொண்டு அதை பாராட்டி தங்களுடைய வரலாற்று ஏடுகளிலே பதித்திருக்கிறார்கள். அந்த செய்தி என்ன என்று சொன்னால், சிவாஜி ஒரு பெரிய கோட்டையை முற்றுகிடுகிறார். முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கோட்டை, அவுரங்கசீப்பினுடைய கோட்டை. கோட்டை முற்றுகை பல நாட்கள் நடைபெறுகிறது. ஒரு நாள் மலையேறி அல்லவா சிவாஜி ராத்திரியே இரவோடு இரவாக கொரில்லா தாக்குதல் நடத்தி கோட்டையை கைப்பற்றி விடுகிறார். கோட்டை கைக்கு வந்தவுடன் பகலிலே காலையிலே அவர் கூடாரத்திலே இருக்கிறார். சிப்பாய்கள் தளபதிகளெல்லாம் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு 18 வயது இருக்கும், அற்புத அடை. அவர் முன்னாலே நிறுத்திவிட்டு அந்த தளபதி சொல்கிறார், இவர்தான் அவுரங்கசீப்பினுடைய பேத்தி, மகன் வழி மகள். நிச்சயமாக இவளை இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்கிறார். சிவாஜியினுடைய கண்கள் கோபத்திலே அந்த தளபதியை சீறி பார்க்கிறது. பார்த்து விட்டு சொல்கிறார், நீ என்ன சொல்கிறாய், யாருடைய பேத்தி? அவுரங்கசீப்பினுடைய பேத்தி. அப்படியா, இது என் தங்கை, உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். தளபதிகளெல்லாம் திகைத்து போய் பார்க்கிறார்கள். பல நாட்களாக சிறையிலே அடைத்து, ஆக்ரா சிறையிலே அடைத்து, பல குடையை தப்பி
இந்த மராட்டிய மாமல்லன் அந்த பதிலை சொல்வது என்று கண்கலங்கி பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நாணயம் நினை செய்து விட வேண்டும். அந்த கருத்தை நான் பதித்து வாழ்கின்றவன். என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே அன்பு இருந்து கொண்டே இருக்கும். அவுரங்கசீப் எனக்கு என்ன கொடுமை செய்தாலும் இந்த பெண் என் தங்கை, இவளை இங்கே இருக்கின்ற பெண் காவலர்கள் அல்ல, பத்திரமாக அப்படியே முழு பாதுகாப்போடு அவளை டெல்லியிலே இருக்கின்ற அவுரங்கசீப்பிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி ஒப்படைக்கவில்லை என்றால் உங்களுடைய தலை சீவி எறியப்படும் பாடாலே. மிக எச்சரிக்கை, மிக கவனமாக பாதுகாப்பாக இவளை கொண்டு சேர்த்து விட்டோம் என்ற செய்தி எனக்கு வந்தாக வேண்டும். ஒரு துரும்பு கூட, உங்கள் நிழல் கூட அவள் மீது படக்கூடாது. மிக முக்கியம், இது என்னுடைய உயிரின் மீது ஆணை என்று அவர் சொல்கிறார். அவர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். மராட்டிய சிங்கம், அவுரங்கசீப்பை பழி வாங்க வேண்டும் என்று துடித்த சிங்கம் இப்படி உள்ளத்தில் இலக்கம் வைத்திருக்கிறது. ஏனென்று வரலாற்று ஆசிரியர் கேட்டுவிட்டு சொல்கிறார், சிவாஜி அன்பின் குரு. அந்த அன்புதான் மன்னிக்கின்ற குணமுடையதாக இருக்கும். அந்த உயர்ந்த அன்புதான் பிறரை மன்னிக்கும். அந்த மன்னிப்பு கொடுத்தனாலே தான் அவன் இந்த பெண்ணை அப்படியே தங்கையாக ஏற்றி அனுப்பி வைக்கிறான். இந்த பெருங்கருணை சிவாஜியிடம் இருந்தனாலே தான் மராட்டிய பேரரசு ஆர்த்தெழுந்தது என்று சொல்லிவிட்டு கீழே ஒரு வரி எழுதுகிறான். இந்த குணத்தை கண்டுதான் அவன் கீழே 100,000 முகலாய சிப்பாய்கள் வேலை பார்த்தார்கள். முகலாய சிப்பாய்கள் வேலை பார்க்கிறார்கள் என்றவன் எந்த வேற்றுமையும் காட்டவில்லை. அவர்களோடு இருந்து கூடாரத்தில் உணவு உண்டான், அவர்களோடு படுத்து உறங்கினான். அப்படிப்பட்ட மகா சக்கரவர்த்தி தான் உலகத்திலே எதிரியிடம் இருந்து 100,000 சிப்பாய்களை தன்படையிலே சேர்த்து ஆக்ரோஷமாக போர் செய்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை எழுப்பி காட்டினான். அதற்கு காரணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்த அன்பு என்று சொல்லிச் செல்கிறான். இந்த சங்க இலக்கியங்களை படித்து படித்து பார்த்துவிட்டு சற்று ஓய்ந்து நான் 15 கணக்கு நூலிலிருந்து ஒரு அற்புதமான பாடலை பார்த்தேன். திணை மாலை 150 என்று அந்த நூலினுடைய தலைப்பு. மாலை என்றால் வாடிவிடும் பூ மாலை என்றால், இது பா மாலை வாடாது. கணித மேதாவியார் பாடிய பாடல், அற்புதமான பாடல். அவன் ஒரு பாடலிலே அந்த காட்சி சொல்கிறான், மாலை நேரம் வெயில் சுள்ளென்று அடிக்கின்ற நேரம், வானத்திலே நாரை கூட்டங்கள் வேகமாக அழகிலே இறக வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. வேலி ஓரம் ஏராளமான தாழை மரங்கள் தாழை பூக்களை மலர்ந்து மலராத பூக்களை பூத்துபடி இருக்கிறது. வானத்திலிருந்து நாரைகள் பார்க்கின்ற பொழுது இந்த பூக்கள் எல்லாம் நாரை குஞ்சுகளாக அதனுடைய கண்களுக்கு படுகிறது. கூட்டமாக சென்ற நாரை கூட்டம் அப்படியே இந்த தாழை காட்டுக்குள்ளே இறங்கி அந்த தாளம்பூ இருக்கிறதே மலர்ந்து மலராத பூக்களை தன்னுடைய நாரை குஞ்சுகளை எண்ணி தன்னுடைய வாயிலே சொருகி வைத்திருந்த உணவுகளை ஊட்ட ஆரம்பிக்கிறது. புறவன் பார்க்கிறான், எவ்வளவு பெரிய அன்பு, இருப்பது தாழை மலர், நினைப்பது பறவை குஞ்சு, ஊட்டுவது உணவு, ஊட்டட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். பறவை குஞ்சா இருந்து உண்பதற்கு அவைகளெல்லாம் தாளம்பூ அல்லவா, அவைகள் உண்ணவில்லை, அப்படியே இருக்கிறது. பறவைகள் ஊட்டி பார்க்கிறது முடியவில்லை, உணவு உள்ள இறங்கவில்லை. சரி, விட்டு விட்டு பறந்து விடும் என்று எண்ணுகிறான். அதுதான் செய்யவில்லை அந்த பறவைகள். மீண்டும் அன்பு கொள்கிறது அந்த தாளம்பூவை குஞ்சாக நினைத்து. தங்களுடைய இறக்கை மெல்ல விரிக்கிறது, மெல்ல மெல்ல விரிக்கிறது. மிரித்து அந்த வெயில் அந்த தாளம்பு மீது படாமல், தன்னுடைய அந்த பறவை குஞ்சு மீது படாமல் அந்த இறக்கைகள் எல்லாம் விரித்து அப்படியே மூடி வைத்து விடுகிறது. மூடுகிறது, நிழல் படுவதற்காக மூடுகிறது. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு உருக்கம். இதயத்திலே அந்த உருகி உருகி வருகின்ற அன்பை பார்த்துவிட்டுதான் அந்த கவிஞன் சொல்கிறார், இப்படி ஒரு பறவைக்கு ஒரு அற்புதமான அன்பு இருக்கின்ற நாட்டுக்கு தலைவன் நீ என்று அந்த பாடலே பாடி செல்கிறார். அற்புதமான காட்சி. அந்த காட்சியையும் இந்த பாலைவனத்திலே பட்டு போய் நிற்கின்ற அந்த அன்பில்லாத அந்த மரத்தையும் என்னை பார்த்தேன். பாலைவனத்து மரத்தை வள்ளுவன் சொன்னாலும் நான் கல்யாண வீட்டிலே இருக்கின்ற அந்த வாழை மரத்தை என்னை பார்த்தேன். அந்த வாழை மரத்து முன்னாலே அந்த இரண்டு வாழைக்கு கீழே எவ்வளவு மகிழ்ச்சியான குரல், எவ்வளவு இன்பம். இரண்டு மரங்கள் உண்டாகின்ற இடம் அல்லவா, அந்த இடத்துல எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு அன்பு, அத்தனையும் அந்த வாழை மரத்துக்கு அடியிலே நான் கண்டேன். அதே நேரம் வள்ளுவன் பார்த்திருக்கிறான் இந்த பாலைவனத்துக்கு கீழே என்ன நடக்கிறது என்று. ஒரு கவிஞன் அற்பமாக சொல்வான், வள்ளுவன் பாலைவனம் என்று ஏன் சொன்னான் தெரியுமா? பாலைவனத்தினுடைய பாதைகளை நீண்ட மலம்பாம்பு மாதிரி இருக்கிறது. நீண்ட மலம்பாம்பு என்றால் அது குறிப்பு பொருள். அந்த பாலைவனத்தில் செல்கின்ற பொழுது அந்த மலம்பாம்பு அப்படியே ஒருவனை இறுக்கி 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 மெல்ல இறுக்கி கொண்டு விடுவது போல அந்த பாலை வழியிலே செல்வோரை அங்கு இருக்கின்ற ஆறரை கல்வர்கள், அந்த மரத்துக்கு பின்னாலே பட்ட மரத்துக்கு பின்னாலே பதுங்கியிருக்கின்ற கல்வர்கள் வந்து உயிரையும் பறித்து பொருளையும் பறித்து கொண்டு போட்டு விட்டு போய்விடுவார்கள் என்ற செய்தி அதற்குள்ளே இருக்கிறது.
பாலைவனத்தினுடைய கொடுமையை சொல்கின்ற பொழுது கரிந்து புறங்கிய ஜெயமும் தான் அற்புதமாக சொல்வான். ஒரு ஓமை மரம் பட்டுவிட்டது, அது என்ன சொல்வான் தெரியுமா? கரிந்து முறிந்து எரிந்து கரிந்து சாம்பலாகி போன பட்ட மரம் என்று சொல்வான். அந்த பட்ட மரம் போன்று நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று வள்ளுவர் சொல்லி வருத்தப்படுகிறார். ஆகவே அந்த வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலே அன்பு பொங்க வேண்டும். அன்பு பொங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறிய பயிற்சி இருக்கிறது. நான் பார்த்து கொண்டே இருந்தேன் சிறு வயதில், எனக்கு நீந்த தெரியாது. ஒரு முறை குளத்தில் விழுந்து சாக வேண்டியது நீந்தி பழகினரை. பிறகு காப்பாற்றப்பட்டு என்னுடைய உறவினர்கள் காப்பாற்றி என்னை கரைக்கு கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நான் நீந்தி நீந்தி பார்த்தேன், மிக கவனமாக நீந்தினேன், நீந்தி நல்ல நீச்சலை பழகிக் கொண்டேன். அதை போன்றுதான் நண்பர்களே, அன்பில்லாதவர்கள் அந்த நீச்சலை எப்படி நாம் பழகி பழகி நாம் நீச்சலே வலிமையாகி அந்த நீரை வென்று காட்டுகிறோமோ, அதை போன்று நாம் ஒரு விடம் அன்பு செய்து செய்து காட்ட வேண்டும். அன்பாலே பழக வேண்டும், அன்பாலே சொல்ல வேண்டும், உள்ளத்திலே அன்போடு இருக்க வேண்டும், சொல்லிலே அன்பு இருக்க வேண்டும். அன்புதான் நாம் உயிர் மூச்சு என்று வாழ்ந்தாக வேண்டும். அது பிறருக்காக வாழ வேண்டும். என்னதான் துன்பம் வந்தாலும் அன்புக்காக நாம் அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கியாக வேண்டும். உயிரை கொடுத்தாவது பிறருடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற அன்பு நம்முடைய உள்ளத்திலே உருவாக வேண்டும். அந்த அன்புதான் நமக்கு தெய்வமாக நின்று வழிகாட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.